எடுக்க பீஸா வருது. இந்த மாதிரி மட்டன் வந்து இந்த மாதிரி அழகா பாக்குறதே ஒரு சந்தோஷம். பங்கம் மொத்தமா ஒரு மாஸ் பைட் போயிடலாமா? நீ லைன் நின்று வாங்கினது ஒருத்தரா செம ஒருத்த சேமியா மாதிரி இருக்குது. காலிஸ் பிரியாணி ஓனரே இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்ருக்க மாட்டார். நான் சாப்பிட்றேன், அவ்வளோ அருமையாக இருக்குது இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு. எனக்கு சொர்க்கமே என்றாலும் மட்டன் பிரியாணி போல வருமா? காப்பிரைட்ஸ் வருமா? நாம என்ன என் காப்பிரைட்ஸ் வருது? போடுற மசாலா அந்த ஒரிஜினல் ஒரு பாய் வீட்டு கல்யாணத்தில் போனால் நம்ம எப்படி சாப்பிடுவோம்? என்னுடைய ரெக்வஸ்ட் யாருக்குன்னா காலிஸ் பிரியாணி ஓனருக்கு. ஏன்னா நம்ம பாண்டிச்சேரியில் யாமோயுதீன் பிரியாணி ஓப்பன் பண்ணாங்க. காலிஸ் பிரியாணி ஓப்பன் பண்ண அன்றைக்கே வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம ரமேஷ் தான் போவோம் போயிட்டு லைனில் நின்று கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்துருக்கிறாப்புல. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அவன் பிரியாணி என்னமோ ஒரு 12 மணிக்கு வாங்கியிருப்பாடா, 1 மணிக்கு வாங்கினாப்புல. ஆனால் இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 14:50 ஆல்மோஸ்ட் மணி 3 ஆக போகுதுங்க. கொஞ்சம் ஒர்க்கு வெளியில் போயிட்டு முடிச்சுட்டு வரது லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிரியாணி சாப்பிட போகிறோம். ஆனால் சூடு இருக்குதுங்க, ஏன்னா சூட சூட பேக் பண்ணியிருக்காங்க. இந்த கையில் பாக்ஸில் எனக்கு அந்த ஆர்டர் தெரியுது லைட்டாக இருக்குது. மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம். இன்றைக்கி ஃபஸ்ட் டேன்றதுனால சிக்கன் பிரியாணி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக, மட்டன் பிரியாணிலாம் ஃப்ரீ கிடையாதுப்பா அப்படின்ட்டாங்க. இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி இருக்குது. இன்னொரு சிக்கன் பிரியாணி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஆல்ரெடி சாப்பிட்டுக்கிறாங்க அங்கே. ஸோ நம்ம மட்டன் பிரியாணி போயிடுமா? பிரியாணி பேக்கிங் பாக்ஸ் சூப்பராக இருக்குதுங்க. இது ஒரு நல்ல ஒரு பெரிய கடையெல்லாம் போனால் என்ன பேக்கு, ஸோ நல்ல ஒரு பேக்கிங். ஃப்ளிப் பண்ணவா? இந்த கை வீசிடும் உன் கஞ்சாடை வென்று. அடடாடா பிரியாணி என்னடா ஒட்டினா பிளேட் ஃபுல்லாக வந்துடும் போலையே. அதான்டா லெக் பீஸ் அவங்களுக்கு வந்துச்சு, இல்லை நம்மளுக்கு வந்து நார்மல் பீஸ் தான் வந்துருக்குது. சிரிக்கிறானுங்க பாருங்க, சும்மா சாப்பிட்டவனுக்கு லெக் பீஸு, ரிவ்யூ பண்ணுறவனுக்கு நார்மல் பீஸு. அப்பா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஹை கிளாஸ் பிரியாணி. அந்த ரைஸோடைய லென்த்து பாருங்கள், எடுத்தோடனே உங்கள் லென்த்துலேருந்து போயிடலாம். வாங்க ரைஸோடைய லென்த்து பாருங்கள், சேமியா மாதிரி இருக்குது. நல்ல செம்ம குவாலிட்டியான ஒரு பாஸ்மதி ரைஸு. ஃபஸ்ட்டு பிரியாணி மட்டும் சாப்பிட்றேன். ரமேஷே நீ லைன் நின்று வாங்குது ஒருத்தரா செம ஒருத்து. என்ன ஒன்று கடுப்பாகிறோம், நான் கஷ்டப்பட்டு லைன் நின்று வாங்கிட்டு வருவோண்ணா. இவர் நோமா லேட்டாக வருவாராம், சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக தான் எனக்கு கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி திட்டின்னுக்குறோம். என்ன பண்ணுறதுங்க, வீடு எடுக்கணும் இல்லையா? பீஸ் எந்த அளவுக்கு உட்காயின்னு பார்க்கலாமா? அடடடடடடா பொல பொல பொலன்னு போதே. வா இதை மறந்துட்டேங்க, பிரெட் அல்வா, ஆனியன் ரைத்தா. நல்ல ஒரு இயற்கையான சூழலில் இந்த மாதிரி உட்காந்து பிரியாணி சாப்பிட்றது ஜம்முனுக்குது. இன்னொரு ஐட்டம் இருக்குமே, கத்திரிக்காய். பிரியாணியோடய குவான்டிட்டி அதிகம், பீஸும் வந்து நிறையா தான் கொடுத்துருக்காங்க. பை ஒன் கெட் ஒன், அதாவது ஒரு பிரியாணி வந்து 240 ருபீஸு. சிக்கன் பிரியாணி நம்ம வந்து 240 ருபீஸுக்கு வாங்கியிருக்கோம், ரெண்டு பிரியாணி. ஸோ ஒரு பிரியாணி ரேட் 120 ரூபா. 120 ரூபாய்க்கு ஒத்தான் கேட்டால் செம ஒத்துப்பா இந்த டேஸ்ட்டில். சிக்கன் பீஸு, ஆனியன் ரைத்தா, கொஞ்சோண்டு கத்திரிக்காய், பிரெட்டில் வைக்கவா ரமேஷ்?
வேணாம் ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு ஐயோ எக்கு மறந்துடும் ஐயோ முக்கியமான ஒன்று மறந்துட்டேங்க. கொஞ்சோண்டு எக்கு மேலே ரைஸை போட்டு மொத்தமாக ஒரு மாஸ் பைட் போயிடலாமா போமா. அதை போடா. சிக்கனுடைய ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இறங்கியிருக்குதுங்க, நல்லாயிருக்கு. அதாவது ஒரு நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டா எல்லா கடையிலையும் நம்மளுக்கு அந்த ஃபீல் வராது. ஒரு சில கடையில் மட்டும் தான் நல்ல பிரியாணி சாப்பிட்டு ஃபீல் வரும், அந்த ஃபீல் வந்து இங்கே வருது. ஒரு நாள் வந்து அவங்க ரெஸ்டாரண்ட் உள்ளே போய் சாப்பிட்ணும், சூட சூட எதுவும் சூடாக தான் இருக்குது பட் கொதிக்க கொதிக்க சாப்பிட்ணும். பிரெட் அல்வா நல்ல லைட் கலர் தான் இருக்குது, ஒரு சில கலரில் டார்க்காக இருக்கும். பா பங்கம் ரமேஷே ஐம் சாரிடா, உன பிரெட் அல்வா வைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் வைக்கிறேன் சோத்தையா. என்னங்க பிரெட் அல்வா செமையா இதுங்க. ஆஹா இந்த பிரெட் அல்வா சாப்பிடும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. மட்டன் பிரியாணி சாப்பிடுவியா? மட்டன் இல்லப்பா நீ பயப்படாத, உனக்கு வைக்கிறேன் அந்த இடமா சாப்பிட்டேன். அவ்வளோ கேட்டவங்க கிடையாது, இன்னொரு பிரெட் அல்வா இருக்குது மட்டன் பிரியாணி கூட வந்தது. பயப்படாத. என்ன சொல்ல வந்தேன்னா, இது வந்து என்னுடைய ரெக்வஸ்ட் யாருக்குன்னா காலிஸ் பிரியாணி ஓனருக்கு. ஏன்னா நம்ம பாண்டிச்சேரியில் யாமோயுதீன் பிரியாணி ஓப்பன் பண்ணாங்க, அவங்களுடைய பிரெட் அல்வா நல்லாயிருக்கும். எனக்கு திடீர்னு அந்த கடை ஞாபகம் வந்துச்சு. என்ன மேட்டர்னா ஷாப் ஓப்பன் பண்ண புதுசில் யாமோயுதீன் செம்மையாக இருந்துச்சு, டேஸ்ட்லேருந்து கொடுக்குற குவான்டிட்டிலேருந்து. இப்போ இது இது சாப்பிட்றப்ப எனக்கு எப்படி ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதோ அதே தான் அங்கேயும். பட் ஒரு ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, வேற ஆள் கை மாற்றினாங்களா இல்லை என்னன்னே தெரியல. பிரியாணி டேஸ்ட் நல்லா இல்லை, இன்றைக்கி ஈத்து மூடுற அளவுக்கு ஆயிடுச்சு. யாமோ இதன் ஹோட்டலே எனக்கு இல்லை. ஸோ காலிஜ் பிரியாணி பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஒரே ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் அப்படின்னா, நான் தயவு செஞ்சு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும். கண்டிப்பாக வந்து பாண்டிச்சேரி மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்கிறேன். ஸோ சிக்கன் பிரியாணி வந்து சூப்பர்ப்பா, டெஸ்ட்டு பாஸ். அடுத்ததாக நம்மளுடைய ஃபேவரட் மட்டன் பிரியாணி. எப்பவுமே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் தான், ஹோட்டலுக்கு போயிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணியில் கை வைக்காதீங்க. சிக்கன் பிரியாணி உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் சம்டைம்ஸ். என்ன மாதிரியே ஃபஸ்ட்டு சிக்கன் சாப்பிட்டு அப்புறம் மட்டனுக்கு போங்க, ஏன்னா மட்டனுடைய ஃப்ளேவர் அதோட டேஸ்ட் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஃபிளிப் பண்ணவா. மட்டனுடைய ஃபேட்டெல்லாம் சும்மா கலக்குதே. ஐயோ ஐயோ ரமேஷே, அப்படியே ஒரு உட்டன் பீஸ்ரா மரக்கட்டை மறிக்குது, மரக்கட்டை உட்டன் பீஸ். ஏன் இதை வந்து நான் வந்து எதுவுமே பண்ணல, இப்போ தான் பிரியாணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த பீஸ் எப்படி உடையு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி மட்டனை வந்து இந்த மாதிரி அழகாக பார்க்குறதே ஒரு சந்தோஷம். ஏன்னா இது எல்லா கடையிலும் இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டானுங்க. அதோட இல்லைட்டு ஒரு ஃபேட் பீஸோடு வந்துருக்குது நம்மளுக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபேட் பீஸோடு பிரியாணி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். சொல்கிறது எதுவும் நினைக்காதீங்க. வீட்டில் ஒரு வாட்டி நீங்கள் மட்டன் வாங்கி செய்கிறப்போ இந்த மாதிரி இந்த இதோட சேர்த்து ஃப்ளஷோட சேர்த்து சின்ன ஒரு ஃபேட் இருக்கும் பாருங்கள். இந்த ஃப்ளஷோட சேர்த்து சின்னதாக முனையில் ஒரு ஃபேட் இருக்கும், அந்த பீஸை எடுத்து நீங்கள் பிரியாணி கூட சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுலேயே வந்து பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே கொடுத்துருக்காங்க. அடா டா டா எடுக்க எடுக்க பீஸாக வருதே, ஒரு பட்டா சைஸ் பீஸு. பிரியாணியுடைய குவான்டிட்டி சேம், பிளேட் ஃபுல்லாக. நான் இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணாலும் நிறையவே இருக்கும், நான் அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணல, லைட்டாக தான் உடச்சி தான் விட்டேன், அதுக்கே பிளேட் ஃபுல்லாக வந்துச்சு. சரி ஐயோ மட்டன் பிரியாணி முட்டை இல்லைப்பா, கேமராமேன் கண்டுபிடிச்சிட்டான் போச்சு போ. சரி விடுங்க, நிறைய காலையில் மட்டன் பிரியாணி முட்டை கொடுக்க மாட்டுறாங்க, அது என்ன என்ன ஆடு முட்டையை போடுன்றாங்க கேட்டால் நான் அந்த பஞ்சாயத்துக்குள்ள நான் வரல. சரி ஓகே, எனக்கு பிடிச்ச பீஸோட மட்டன் பிரியாணி சாப்பிட போகிறேங்க. வாங்க 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 உள்ளே வாங்க. ஆஹாஹாஹா ஃபுல் ஆஃப் ஃபேட் மேன், கோட் ஃபேட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி ஆகிட்டேன். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பைட்டு. ஒரு லாஸ்ட் ஒரு 6 மாதத்தில் இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை, அதாவது ஃபேட் பீஸோட ஒரு பிரியாணி இப்போ சாப்பிட போகிறேன். நீ லைனில் நின்னதுக்கு 100 மடங்கு வருது ரமேஷ். ஒரு நல்லி வந்து கூட நான் சந்தோஷப்பட்டுருக்க மாட்டேன், எனக்கு இந்த பீஸ் கிடச்சிருக்கு. மட்டன் பிரியாணிக்கும் சிக்கன் பிரியாணி டேஸ்ட் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. அதோட என்றைக்குமே ஒரு படி மேலே தான், சிக்கனோட மட்டன் ஒரு படி மேலே தான். ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரைஸ் தான், குவாலிட்டியான ரைஸு, நல்ல லென்த்தாக இருக்குது. மசாலா இவங்க போடுற மசாலா அந்த ஒரிஜினல் ஒரு பாய் வீட்டு கல்யாணத்தில் போனால் நம்ம எப்படி சாப்பிடுவோம் அந்த டேஸ்ட் எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ நம்ம ஸ்டைலில் ரைத்தா கொஞ்சோண்டு, சிக்கன் பிரியாணியில் முட்டை வந்துச்சுல்ல அந்த முட்டை கொஞ்சோண்டு, கத்திரிக்காய் கூட கொடுத்தாங்கல்ல அது கொஞ்சமாக, ப்ளஸ்ஸு ஒரு நல்ல ஒரு மட்டன் பீஸு. இதை அப்படியே வச்சு மேலே போட்டு புதைச்சிட்டு இவனை அப்படியே எடுத்து சாப்பிடும்போதே டெம்ட் ஆகிறதுல இங்கே தானே நடக்கும்.
சொர்க்கமே என்றாலும் காப்பிரைட்ஸ் வருது, மட்டன் பிரியாணி போல வருமா? காப்பிரைட்ஸ் வருமா? நான் பண்ண என் காப்பிரைட்ஸ் வருது. அப்படியே பாருங்க, இயற்கையான இடம், காலிஜ் பிரியாணி, அப்புறம் பறவைலாம் பறகுது பாருங்க. காலிஜ் பிரியாணி, அதுவும் மட்டன் பிரியாணி, வேற லெவலு. காலிஜ் பிரியாணி ஓனரே இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்ருக்க மாட்டார். நான் சாப்பிட்றேன், அவ்வளோ அருமையாக இருக்குது இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு. எனக்கு என் பிரியாணி வந்து குறை சொல்கிறதுனால எனக்கு ஒன்றுமே தெரியலங்க, எல்லாமே நல்லாயிருக்கு. அதாவது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனோமோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் பாண்டிச்சேரி மக்கள் புதுசாக பிரியாணி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காலிஜ் பிரியாணியில் போய் ட்ரை பண்ணலாம். ப்ரைஸிங் வந்து பாண்டிச்சேரி மக்களுக்கு கொஞ்சம் அப்படி முன்னே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் அவங்க என்ன குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்களோ அது அந்த மாதிரி தான் ப்ரைஸிங் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஓகேன்றவங்க போய் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். சிக்கன் பிரியாணி 240 ருபீஸ், மட்டன் பிரியாணி 300 ருபீஸ், இதுதான் ப்ரைஸிங்கு. ஓகேவா? இந்த விட முடிச்சிடலாமா? கேமராமேன் எப்போ முடிப்பேன், சீக்கிரம் முடிக்கின்றான். இன்னும் டென்ஷனாக அடிச்சிடும் உங்களுக்கு வந்து. மணி 3:00. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பாண்டிச்சேரியில் பிரியாணி ஃபேவரட் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு, நான் தான் ஷேர் பண்ணேன் எனக்கு கூட்டி போய் வாங்கி கொடுறான்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி போயிட்டு பிரியாணி வாங்கி கொடுக்க சொல்லி சாப்பிடுங்க. அடுத்தது நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பிரியாணி சாப்பிட வழியாக போகிறது, சப்ஸ்கிரைப் சொல்லிட்டேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பெல் பட்டன் அடிச்சிருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.